வணக்கம் நான் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் நம்முடைய யூடியூப் சேனல் ஜி ஞான சம்பந்தன் அப்படிங்கிற யூடியூப் சேனல் தொடங்கி மூணு மாதம் ஆகுது தொண்ணூறு நாட்கள் நான் ஒரு பத்து நாள் வந்தால் நூறாவது நாள் கொண்டாடுற மாதிரி கொண்டாடிடலாம் ஆயிரக்கணக்கான மக்கள் இதுக்கு நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டுருக்காங்க இன்னும் கூட தொடர்ந்து கொடுக்கணும்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன் ஏன்னா சில சாதாரண விஷயங்கள் கூட என்ன ஆகுதுன்னா ரொம்ப வைரலாகி மூணு லட்சம் பேர் பார்த்தாங்க நாலு லட்சம் பேர் பார்த்தாங்கன்னு சொல்கிறாங்க நல்ல விஷயங்களையும் பார்க்கறதுக்கு ஆள் இருக்கிறாங்க என்னுடைய இந்த யூடியூப் சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுற அத்தனை பேருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நான் என்னை பற்றி சொல்கிற போது என்னுடைய அனுபவங்களை மட்டும் இல்லாமல் நான் எழுதின புத்தகங்களையும் சொல்லிட்டு வர்றேன் இந்த பாருங்க இப்போ நான் போகிற புத்தகம் சந்தித்ததும் சிந்தித்ததும் இது நான் எழுதின புத்தகங்கள் ஒன்று மொத்தம் ஒரு பதினேழு புத்தகங்கள் எழுதியிருக்கேன் அதில் இந்த புத்தகமும் ஒன்று இதுவும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பல்வேறு பத்திரிக்கைகளில் நான் எழுதின அந்த கட்டுரைகளுடைய தொகுப்பு தான் இது என்னுடைய இனிய நண்பர் பத்திரிகையாளர் பா திருமலை அவர்கள் இதற்கு முன்னுரை வழங்கியிருக்கிறார் இது மொத்தம் பட்டு பத்து கட்டுரைகளை கொண்டதாக இருக்குது அதில் ஒரு ஆச்சரியம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு மூணு கட்டுரை வந்து கமல் அவர்களை பற்றியே இருக்குது ஒன்றும் இல்லை முதுசுரபியில் ஒரு தீபாவளி மலர் எழுதியிருப்பேன் கல்கியில் ஒரு தீபாவளி மலர் எழுதியிருப்பேன் இந்த மாதிரி எழுதுன விஷயங்களெல்லாம் நான் இதில் தொகுத்துருக்கிறேன் அதே போல் இன்ப சுற்றுலாவும் இருபத்தி மூன்று அடிகளும் அப்படின்னு எழுதியிருப்பேன் அது என்ன அப்படின்னா பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப நம்ம சுற்றுலா போகிறோம்னு சொன்னால் நம்மளை எப்படி பிள்ளைகளை கூட்டிகிட்டு போவாங்க டீச்சர்ஸ் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறதா அவங்க தான் நான் கூட கொடைக்கானலில் பார்த்தேன் ஒரு பள்ளி வந்து இறங்குது அந்த இவங்களும் கையில் கோவத்தோடையும் வேகத்தோடையும் இறங்குறாங்க வாத்தியார் ஒரு பையனை அப்படி சொல்கிறார் எங்கேயும் போயிடக்கூடாது அந்த பக்கம் போகக்கூடாது இந்த பக்கம் போகக்கூடாது சுற்றி பார்த்தேன்னா உன்னை கொன்றுரு அப்படின்னாரு அதுக்கு தான் வந்திருக்காங்க எட்டி பார்க்க சுற்றி பார்க்க அது அதில் சோகமாக இருந்த ஒரு பையனை கூப்பிட்டு நான் கேட்டேன் உனக்கு இந்த டூர் டூர் பிடிக்கலையான்னு கேட்டேன் அவன் ரொம்ப சோகத்தோடு என்ன சொன்னான்னா இல்லை இல்லை போனோடனே இதை பற்றி ஒரு கற்றை எழுதி சொல்லுவாங்க நீ சென்று வந்த இன்ப சுற்றுலா பற்றி ஒரு கற்றையை வரைகன்னு அதை நினச்சி நினச்சி நான் பயந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் இதே இதை அப்படியே நீங்கள் உள்டாக பாருங்க கல்லூரியில் படிக்கிறப்ப நான் வாத்தியாரம் பட ஆன பிறகு பையங்களை கூப்பிட்டு டூர் போனேன் என்ன அவங்க படத்துல பாடருக்கு பாருங்க அடையாப்பா அதைத்தான் நான் வந்து அதை அருமையாக சொல்லியிருப்பேன் இன்ப சுற்றுலாங்கிறது பள்ளிக்கூடத்தில் நாம் போகிறப்ப வாத்தியார்கள் பதவதப்பாக இருந்தாங்க கல்லூரிக்கு நான் பேராசிரியம் வந்த பிறகு என்னுடைய மாணவர்கள் எப்படி என்னை பாடப்படுத்துனாங்கிற விஷயத்த ரொம்ப இயல்பாக சொல்லி வச்சுருப்பேன் இன்னொரு கட்டுரை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பட்டிமன்ற தமிழ் பற்றி அதில் பற்றி சொல்லியிருப்பேன் கமல் அவர்களை பற்றி சொல்கிறப்ப தசாவதானி அப்படின்னு அவரை பற்றி சொல்லியிருப்பேன் தசாவதாராக அவர் நடித்த படம் நமக்கு தெரியுங்க தசாவதானின்னா என்ன அப்படின்னா ஒரே நேரத்தில் பத்து வேலையை செய்யக்கூடியவங்களுக்கு தசாவதானின்னு பேர் இப்போ உதாரணமாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இங்கேருந்து ஒருத்தர் கேள்வி கேட்டார்னா அதுக்கு பதில் சொல்லணும் அந்த பக்கத்தில் இருந்து ஒருத்தர் கணக்கு போட்டாருன்னா அதுக்கு ஆன்சர் பண்ணணும் பின்னாடி இருந்த முதுகுல ஒருத்தர் இப்படி குச்சியால் தொட்டுக்கிட்டே இருந்தார்னா எத்தனை தரான்னு சொல்லணும் கீழே ஒருத்தர் உட்காந்து மணி அடிச்சிக்கிட்டே இருப்பார் அந்த மணி எத்தனைன்னு சொல்லணும் இப்படி எட்டு வேலையை செஞ்சால் அஷ்டாவதானி பத்து வேலையை செஞ்சால் தசாவதானி பதினாறு வேலையை செஞ்சால் சோடசாவதாணி நூறு வேலையை செய்யக்கூடிய ஆட்கள் இருந்துருக்காங்க அவங்களுக்கு பேர் சதாவதானின்னு பேர் சதாவதானி செய்கு தம்பி பாவலர் வாழ்ந்த நாடு இந்த நாடு கமல் அவர்கள்ட்ட என்ன சிறப்பு அப்படின்னா இயல்பா வந்து அவர் முதல்ல குழந்தை நட்சத்திரமாக வந்தார் பிறகு டான்ஸ் மாஸ்டர் தங்கப்பட்ட போய் உதவியாளராக இருந்தார் அஸ்டன்ட் டைரக்டராக தான் போகிறேன்னு முதல்ல போய் சொன்னாராம் அப்போ பாருங்கள் இவர் நட்சத்திரமாக வர்றாரு டான்ஸ் மாஸ்டராக இருக்கிறாரு அது தவிர்டு காட்சிகள் தானே அமைச்சிக்கிருவார் அற்புதமாக கதை எழுதுவார் வசனம் எழுதக்கூடிய ஆற்றல் இவருக்கு ரொம்ப நல்லா உண்டு பாடல் நிறைய பாடல் அவரே எழுதிருக்கிறார் சொன்னமா ஒன்றை விட இந்த உலகத்தில்ங்கிற பாட்டெல்லாம் அவர் எழுதுனதான் புனை காணாத அப்படிங்கிற அந்த சுவரூபத்தில் வரக்கூடிய பாடல் அவர் எழுதின பாடுதான் அப்போ பாடுவேன் இது தவிர தானே பாடக்கூடிய ஆற்றல் அவருக்கு உண்டு இப்போ ஏன் ஒரு படத்தில் கே வந்து இவர் பின்னாடி பாடியிருப்பார் ஒரு பா ஆச்சரியமாக இருக்கும் பின்னணியும் பாடியிருப்பார் அப்போ நடனம் பாட்டு சண்டை கதை வசனம் டைரக்ஷன் நடிப்பு பத்து துறைகளில் அவர் தன்னை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் முக்கியவருங்கிறது தசாவதானி கமலில் எழுதியிருப்பேன் அதே மாதிரி மேடை தமிழ் பற்றி நான் சொல்லி பட்டிமன்றத்தில் எப்படியெல்லாம் தமிழ் அழகாக இருக்குது அப்படின்னு முடிச்சிட்டு கடைசி கற்றை எப்படி முடிச்சிருப்பேன்னா மதுரை அன்றும் இன்றும் என்றும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முதல்ல மதுரை எப்படி இருந்தது அப்படின்னா இப்போ இரவு நேரத்தில் கடைகள் இருந்தன அல்லங்காடிகள் இருந்தனன்னு நமக்கு வந்து மதுரை காஞ்சியில் அந்த செய்தி வருது அல்லங்காடி இரவு நேரம் அல்லுன்னா இருட்டு இருட்டு நேர கடைகள் இருந்தது இன்றைக்கி இருட்டு கிடையாது அல்வான்னு திருநெல்வேலியை சொல்கிறோம்ல அதே போல் இன்றைக்கும் இந்த மா மதுரை மாநகரம் இன்னும் சிறப்பாக இருக்குது இன்றும் என்றும் மதுரை அந்த மாதிரி இருக்கும் இன்னும் கூட எடுத்துக்காட்டுதெல்லாம் சொல்லியிருப்பேன் பாரதியுடைய முதல் கவிதை அச்சான இடம் மதுரை தான் வேகபானுங்கிற பத்திரிக்கையில் தான் அச்சாச்சு ஏன் இவ்வளோ வேணுனா சினிமாவுக்கு பேசின சினிமாவுக்கு முதல் படத்துக்கு பாட்டு எழுதினவர் மதுரைக்கார் மதுரகவி பாஸ்கர் தாஸ் காளிதாஸ்ங்கிற படத்துக்கு அவர் எழுதினார் இது மாதிரி மதுரையுடைய பெருமையெல்லாம் அதில் நான் வரிசையாக சொல்லியிருப்பேன் மேடை தமிழ் பற்றி சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி கற்றைகள் சின்ன சின்ன கற்றைகள்லாம் அதில் இருக்கும் இது என்ன அப்படின்னா சந்தித்ததும் சிந்தித்ததும்னா நான் சந்தித்த நண்பர்களை பற்றியும் அதன் காரணமாக என் சிந்தனைகள் ஏற்பட்ட அந்த மாற்றங்கள் பற்றியும் சொல்லியிருப்பேன் வகுப்பறை சித்திரங்கள்னு ஒன்று இருக்குங்க நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அப்படி ஆச்சரியப்பட்டு போவீங்க வகுப்பில் எப்படியெல்லாம் பிள்ளை மாணவர்கள் வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பாங்கங்கிற விஷயத்த நான் கல்லூரி அனுபவங்களை வந்து சொல்லியிருப்பேன் இது மாதிரியான நிறைய செய்திகள் இருக்குது புத்தகங்களை படிக்கிறதோடு மட்டுமில்லை கேட்டுக்கிட்டு வாங்க படிச்சுட்டு வாங்க நானே ஒரு நாளைக்கு வாசி காட்ட போகிறேன் ரொம்ப நன்றிங்க முக்கியமாக சொல்கிறதா இருந்தால் ஜி ஞான சம்பந்தன் அப்படிங்கிற என்னுடைய இந்த யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க தொடர்ந்து பேசுவோம் நல்ல நல்ல செய்திகள் இருக்குங்க